லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டை என் அக்டோபர் 10 முதல். தமால் சத்தம் கடிச்சு பாரு, பார்த்தா எல்லா வீடு மொத்தம் சாம்பலே ஆயிப்போச்சு. மண்ணு அரிசி வச்சு அப்படியே மயக்கம் வந்துருச்சு. எனக்கு மேல பூச்சி வாங்குது ஐயா. பொண்ணு நினைச்சா அம்மங்கே நில்லுமா அப்படின்ட்டு போச்சு பாரு. அது ரத்தமா ஊத்துது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே நான் வெளியில் வர முடியல. ஊடுதான் கண்ணாடி. நீ எத்தனை பசங்க இருந்துச்சு உள்ளேன்னு தெரியாதுப்பா. நேற்று கூட ஒரு பையன் இருந்தான். வீடெல்லாம் இது போட்டு வச்சுருவாங்க ஸ்கிரீன் மாதிரி. வெளியில் யாருக்கும் தெரியாது. என் பேர் ஜானகி. நான் மெட்ராஸில் பிடி ஆஃபீஸில் எங்கள் வீட்டுக்காரர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். வயசாகி போச்சு, ரிட்டையர்ட் ஆயினார். இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த எங்கள் மருமை பிள்ளை இங்கே வந்து இருங்கோ அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே கொஞ்ச நாள் இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார். அப்புறம் எங்கள் பொண்ணு வீட்லேயே இருந்தேன். இந்த மாதிரி இது மாதிரி எல்லாம் செய்கிறாங்களாமா, இதெல்லாம் கேட்க மாட்டாங்களாமா இங்கே அப்படின்னு கேட்டேன். பட்டாசு செய்கிறாங்களே அங்கங்கே டிவியில் காட்டுறாங்களே, பட்டாசு வெடிச்சு இத்தனை பேர் செத்துட்டாங்க கொண்டுட்டாங்க. இப்போ போன வாரம் கூட தீபாவளி இந்த 2-3 நாளைக்கு முன்னாங்க கூட காட்டினாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்னம்மா பண்ணுறது, அவங்க அப்படி தான் பண்ணுவோம்ங்கிறாங்க. அந்த பொண்ணு அப்படியே தான் பண்ணுவோன்னு சொல்கிறா அவன் பொண்டாட்டி. நீ என்னடி வந்து சில கேட்கறது பைத்திகரிச்சு என்ன. ஆனால் எங்கள் மருமை பிள்ளை எங்கள் பொண்ணுலாம் மெட்ராஸுக்கு போயிருந்தாங்க. நான் ஒண்டி இருந்தேன். சத்தம் கேட்டு எதனா தாச்சுன்னா என்னப்பா பண்ணுறதுன்னு அடி சொல்கிறது பைத்திகரிச்சுன்னு அப்பளம். இன்றைக்கி வந்து நான் உள்ளே போனேன் தண்ணி குடிக்கிறதுக்கு. சரி எங்கள் பொண்ணு நினச்சி அம்மா அரிசி தண்ணி ஊற்றிட்டு வாமா, நான் அப்புறம் போய் சமையல் பண்ணுறேன்னு அது கீழே கம்பெனி கிட்டே வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. இது என்னாச்சு, இது மாதிரி ஒரு டம்மாலும் சத்தம் கடிச்சு பாரு, இப்படி பார்த்தா எல்லா வீடு மொத்தம் சாம்பலே ஆகிப்போச்சு. மண்ணு அந்த பட்டாசு இதெல்லாம் மருந்தெல்லாம் ஆகி என் தலையில உடம்புலாம் ஆயிடுச்சு. அந்த அரிசி வச்சு அப்படியே மயக்கம் வந்துருச்சு. எனக்கு மேல் மூச்சு வாங்குது ஐயா. மூச்சு வாங்குச்சா அப்புறமா வந்து 4 பேர் வந்து என்னை வெளியிருந்துட்டேன். எங்கள் பொண்ணு நினச்சி அம்மா இங்கேயே நில்லுமா அப்படின்ட்டு போச்சு பாரு. அது ரத்தமாக ஊற்றுது. இன்னடி இப்படி ரத்தம் ஊற்றுதுன்னா மருமை பிள்ளைங்க வந்து இங்கேயும் உட்காந்து ரத்தம் எங்கேயும் போகாதுன்னு. மறுபடியும் நான் சத்தம் கடிச்சு நம்மளை பார்க்குற கால் இல்லையே, நான் ஒண்டி தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்ட்டு நான் வெளியில் 4 பேர் வந்து என்னை தூக்கின்னு வந்து கீழே வச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஆம்பளை இந்த ஆத்தா ஒரு மாதிரி கால் வேறு, இந்த கால் நடக்க முடியாது முதல்ல, இப்போ வழி தான். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க, ஒன்றும் இல்லைம்மா பயப்படாதே அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு போக சொல்லி வெளியில் போய் உட்காந்துருந்தாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே நான் வெளியில் வர முடியல. ஊடுதெல்லாம் கண்ணாடி, கால் வைக்க முடியல. இவங்க வந்து 2-3 வருஷம் ஆகிப்போச்சு. அப்புறம் அங்கே ஊரில் போய் எதோ ஒரு ஊரில் போய் பட்டாசு வேலை செய்கிறேன்னு சொன்னாங்க. அது என்ன ஊர்னு தெரியல எனக்கு. இந்த பக்கம் போவாங்கல்ல, எல்லாம் போயிடுவாங்க. காலையில் போயிட்டு சாயங்காலம் தான் வருவாங்க. அப்புறம் என்னாச்சு, வீட்லேயே வந்து செய்கிறாங்க. வீடெல்லாம் இது போட்டு வச்சுருவாங்க ஸ்கிரீன் மாதிரி. வெளியில் யாருக்கும் தெரியாது. காலையில் வருவாங்க அந்த பொம்பளைக்கு 8 மணிக்கு. ஒரு 2 பொம்பளை 2 ஆம்பளை வருவான். அவங்களும் வயசானவங்க தான். உங்களை எல்லாம் வச்சுட்டு செய்கிறாள் அப்படின்னு சொன்னால் அவங்க கொண்டாட்டியும் செய்வாள். ஒவ்வொரு காலைக்கும் அவங்க பசங்களும் செய்வாங்க. அவங்க தம்பிக்காரன் வருவான், வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவான். டெய்லி வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவான் கோயம்புத்தூருக்கு. அவங்க ரூம்லையா அந்த பொண்ணு பையன் பசங்க லீவில் வருவாங்க. அதுங்களாம் காலேஜில் படிக்கிறதுக்கோ. அது இப்போ 2 நாளாக லீவில் வந்து இங்கே இருக்கிறாங்க. நீ எத்தனை பசங்க இருந்துச்சு உள்ளேன்னு தெரியாதுப்பா. நேற்று கூட ஒரு பையன் இருந்தான். பேரந்தான் எனக்கு அவ. எங்கள் தங்கச்சி பையன் அது கார்த்தி. யாருமே தெரியலையே, நான் வெளியில வரல இது வரைக்கும். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டை என் அக்டோபர் 10 முதல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.